எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஏடுபடுகிற ஏந்தல்களெல்லாம் இந்த கோள் இந்த பாதத்திலே இருக்கிறது, இந்த நட்சத்திர சாரம் பெற்று இருக்கிறது, வீடு கொடுத்தவர் இந்நிலையிலே வலிமை பெற்று இருக்கிறார், வலிமை இழந்திருக்கிறார் என்று எதிர்கால பலனை சொல்கிறார்கள். இன்று பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகள் வந்துவிட்டன, டேட்டிங் வந்துருச்சு, விருப்பப்பட்டவர்களுடன் வாழ்கிற தன் பாலின வாழ்க்கை முறைகள்லாம் வந்துருச்சு. அரசு அங்கீகரித்ததை இல்லை என்று சொல்வதற்கு தர்மத்தினுடைய புத்தக பக்கங்கள் சாட்சியாக நின்றாலும் கூட மனசாட்சி ஒத்து வந்தால் அதை எடுத்துக்கொள்கிறார்கள், இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளல. இப்படி பல்வேறு ஜாதகங்கள் நடைமுறையில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதிகபட்சமாக மனிதனுக்கு பொன்னாசை, மண்ணாசை, பொருளாசை. இந்த பெண்ணாசையில் மனிதர்கள் தாக்குண்டு, சிக்கல் உண்டு, புரண்டு படுத்து எழுந்து திரும்பவும் மீண்டு வராமல் பல்வேறு விதமான சிக்கலுக்குள் ஆளாகி விடுதலை பத்திரத்தை விரும்பி ஏற்று அவர்கள் வாழ்க்கையிலே விரும்பிய வண்ணம் வாழ்கிறார்கள். பழங்காலத்திலிருந்தே திருக்குறளில் கூட நம்ம வரவின் மகளிர் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. இப்படி பல்வேறு விதமான சாட்சியங்கள், பல்வேறு விதமான விஷயங்கள் மூல நூல்களிலே கிடக்கிறது. ஒரு ஆடவன் பெண்ணை நோக்கி போனாலும் சரி, ஒரு பெண் ஆடவனை நோக்கி வந்தாலும் சரி, அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை ஜாதக அலங்கார பாடல் ஒன்று சொல்கிறது. இப்படி சொல்கிற பொழுது நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த ஜோதிடம் என்பது, ஜாதகம் என்பது ஆணுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டதல்ல, பெண்ணுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டதல்ல, பொதுவாக உயிர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ ஆண் சமூகத்தில் நடைமுறையில் எந்த அளவுக்கு உரிமை பெற்றிருக்கிறான், பெண் சமூகத்தில் எந்த அளவுக்கு உரிமை பெற்றிருக்கிறாள் என்பதை காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிறபேதம், சுருதியுக்தி அனுபவத்துடன் சேர்ந்து பார்த்து அறிந்து புரிந்து தெளிந்து பலன் சொல்ல வேண்டும். ஏதோ எடுத்தோமோ கவுத்துமோ என்று சொன்னால் அந்த பலன் வாடிக்கையாளர்களுக்கு தப்பாக வந்துடும். அதே மாதிரி சில பலன்களை வெளிப்படையாக குறிப்பாக சொல்லலாமே ஒழிய அப்படியே சொன்னால் வாடிக்கையாளருடைய இதயம் உடைந்துவிடும், அவருடைய கண்ணீர் மடை பெருக்கெடுத்து அருவியாய் கொட்டிவிடும். எனவே வாடிக்கையாளர் ஒரு பிரச்சனைக்காக வரார், சார் இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்னு கேட்குற பொழுது அவர்களுடைய இதயம் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலே அவர்களுடைய தன்னம்பிக்கையை உடையாதவாறு நம்ம பதில் சொல்லணும். பிரச்சனை சிக்கலாகிற பொழுது நாம் அதை வெளிப்படையாகவே சொல்லலாம், அவர்கள் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில், இல்லை என்றால் கொஞ்சம் கோடு போட்டு காட்டிடலாம். இப்போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் செய்தித்தாள்களில் பார்க்குறோம், நாளிதழ்களில் பார்க்குறோம், வார இதழ்களில் பார்க்குறோம், கதைகள்லாம் நம்ம நிறையா படிக்கிறோம். தி ஜானகிராமன் அவர்களுடைய மோகமுள்ளை படித்தால் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஒரு மோகமுள் குத்தி கொண்டே இருக்கிறது. மோகமுள் குத்தாத ஆள் யாருமே இல்லை. அப்படி அவங்க மோகமுள் குத்தவில்லை என்றால் உரிய சித்த வைத்தியரை பார்ப்பது தான் அவருக்கு சிறப்பான மருந்து என்பதை நாளும் பெரியவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அந்த வகையிலே ஜாதகத்திலே இந்த கோள் இங்கு இருந்தால் ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ நாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல். குடும்பம் கலத்திரம் ஆராதி கூடி புகரும் பாவருடன் திடமே சண்மம் தனியில் இருக்க செனித்தோன் கமன பரதாரம் வடிவாம் செல்விக்குச்சிப்பன் வாழும் பாக்கிய தானத்தில் அடவே இவர்கள் தாமூற்று அலையரும் இப்படியா என்பர். லக்னத்திலிருந்து 2, 7, 6 அதிபதிகள் கூடி ஓர் ராசியில் இருக்க சுக்கிரனும் 6 அதிபதியும் கூடி லக்னத்தில் இருக்க பிறந்தவன் பெண் வீடே கதி என இருப்பான். 9 மேற்சொல்லிவகை இருந்தால் அவனுடைய நற்செயல்களெல்லாம் அழிந்து போகும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ இப்படி இருக்கிறப்போ திருமண பொருத்தம் பார்க்குறப்போ இதை நன்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும்.
குடும்பம் கலத்திரம் ஆறாம் ஆதி, 2, 7, 6 அதிபதிகள் கூடி ஒரு ராசியில் இருக்க, 2 அதிபதி, 7 அதிபதி, 6 அதிபதி ஒரு ராசியில் இருக்க, சுக்கிரனும் அல்லது சுக்கிரனும் 6 அதிபதியும் கூடி லக்னத்தில் இருந்தாலும், 2, 7, 6 ஒரே இடத்துல இருந்தாலும், அல்லது சுக்கிரனும் 6 அதிபதியும் கூடி லக்னத்தில் இருந்தாலும், அந்த ஜாதகர் பிறர் மனையை நாடுவார் நாடுவாள் என்பது ஜாதக அலங்கார பாடல், பாடல் எண் 673. இந்த பாடல் பிரகாரம் ஜாதகம் அமைந்து அவர்கள் அந்த அமைப்பிலே வாழவில்லை என்றாலும் துணை விதிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு பாடல் பொருந்தி வரவில்லைன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, அதற்கு துணை விதிகள் இருக்கிறது. அப்போ அந்த துணை விதிகள் என்ன என்பதை நமது வகுப்பில், ஆரம்ப சாஸ்திர அகாடமி வகுப்பில் பார்க்கப் போகிறோம். வாருங்கள், வளம் பெறுவோம், சேருங்கள், செல்வம் பெறுவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி.